இஸ்வாட் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் தோழர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு பலத்த கைத்தட்டுகளை வழங்கமாறுகிறேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமான் அவர்களை மேடையில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய வரவேற்பை கரவொலிகளின் வாயிலாக வெளிப்படுத்துமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அரசியல் தொடங்கி அத்தனையிலும் உணர்வோடும் உறுதியோடும் செயல்பட்டு தனக்கென தனி அடையாளத்தையும் நிலைப்பாட்டையும் கொண்டு தன் பின்னால் ஒரு எழுச்சிமிகு இளைஞர் படையை உருவாக்கி வைத்திருக்கிற தமிழ் இளைஞர்களின் பேரன்புமிக்க அண்ணன் இவர். இயற்கையின் இன்றியமையாமையை உணர்ந்த தமிழ் மரபின் ஒருவராக சுற்றுச்சூழலுக்கான அபாயம் ஏற்படும் அத்தனை நேரங்களிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதும் போராடும் மக்களுக்கு துணை நிற்பதுமாக தன்னை ஒரு போராளியாக களத்தில் நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய திரு செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாவலர் விருது வழங்கி சிறப்பிக்கிறது இஸ்வாட் சீஃபர் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். அண்ட் இந்த விருதினை வழங்கி சிறப்பிக்குமாறு நீஜில் கிரிப்திஸ் அவர்களையும் பாபு மைலன் அவர்களையும் ஜெஸ்லின் மேம் அவர்களையும் விஜய் பலானி அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவ்விழாவின் மிக முக்கிய சிறப்பு நிகழ்வாக நாம் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கும் அண்ணன் அவர்களின் சிறப்புரைக்காக அண்ணனை அன்போடு அழைக்கிறோம். மதிப்புமிக்க பெருமக்கள் மேடையில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நம் மொழி புரியாதவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு என் உணர்வை மற்றவர்களிடத்தில் கடத்துவதற்கு என் தாய்மொழி தவிர வேறு மொழி இல்லாதனால அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே என்னுடைய பேரன்பின்கிறிய எங்கள் ஐயா சாமி யேசுதாஸ் அவர்கள் பேராயர், மதிப்புமிக்க துணைவேந்தர் ஐயா வேல்ராஜ் அவர்கள், எப்போதும் என் அன்பிற்கினிய பாவு மகிழன் அவர்கள், எண்ணற்ற பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். இங்கே கூடியிருக்கிற என் உடன் பிறந்தார்கள், உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். முதல்ல என்னை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு தான் சொன்னாங்க. எனக்கு இந்த இதெல்லாம் விருதுலாம் கொடுப்பாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் சரி, கிருபானந்த வாரியார் சொன்னது தான், பிறக்கும் போதும் பாட்டு இறக்கும் போதும் பாட்டு, இடையில மனிதனுக்கு வேண்டியது பாராட்டு பாராட்டு பாராட்டுன்னு. அதனால இதை ஏற்றுட்டு போக வேண்டியது அதில் ஒன்றும் இல்லை.
கடற்படை அதிகாரியாக நம்ம ஐயா பாகமகிழன் அவர்கள் இருந்து பணியாற்றிருக்கிறாங்க. இந்த இடம்லாம் நம்ம சென்னையில் வாழ்ந்தாலும் புதுசு, இங்கெல்லாம் நம்ம வந்ததே இல்லை, இதெல்லாம் பக்கம் பார்த்ததே கிடையாது. என்னுடைய அருமை சகோதரர் சுபாஷ் இருக்கிறாரு, எழுத்தாளர், பத்திரிகையாளர். என்னன்னா, சூழியல் அப்படிங்கிற வார்த்தையை இப்போ நம்ம அதிகமாக நம்ம கேட்குறோம், எல்லாருமே கேட்குறோம், சுற்றுச்சூழல் சூழியல் அப்படின்னு. அது சார்ந்த எழுதுகிற எழுத்தாளர்கள், சிந்திக்கிற பெருமக்கள் நிறைய உருவாகி கொண்டு வர்றார்கள். இந்த பூமி என்பது மண் அப்படின்னு பார்க்க முடியாது, நம் தாயின் மடி என்று தான் பார்க்கணும். அது அந்த பூமியை அப்படி தான் பார்க்கணும். இந்த நிலத்தில் வணங்குகிற சாமியை காப்பாற்ற அரசியல் செய்ய பல கோடி பல இயக்கங்கள் இருக்கு, பல நூறு இயக்கங்கள் இருக்கு. ஆனால் வாழுகிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்ய நாம் தமிழர் கட்சி ஒன்று தான் இருக்கு, பிற ஒரு அரசியல் இயக்கம் இல்லை. அவனுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. இந்த சாமி பிடிக்கலனா இந்த சாமியை கும்பிடலாம், இந்த சாமி பிடிக்கலாம் இந்த சாமியை கும்பிடலாம், எந்த சாமியும் கும்பிடலாம். ஆனால் உலகத்தில் வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் ஒரே ஒரு பூமி தான் இருக்குது, அதை காப்பாற்றுறதுக்கு எந்த சிந்தனையும் நமக்கு இல்லை. அது ஒரு பெரிய சிக்கல் தான். முதல்ல அடிப்படையாக நம்ம என்ன சிந்திக்கணும்னா, இந்த உலகம், இந்த பூமி என்பது மனிதனுக்கு மட்டுமானது இல்லை அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். இது பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமை. இது கவிப்பேரர் ஸ்வைரமுத்துவர்கள் சொன்னது மாதிரி, கடைசி எது வருதோ அது ரொம்ப ஆதிக்கம் செலுத்துதுரா அப்படிங்கிறாரு. கடைசி எது வருதோ அது ரொம்ப ஆதிக்கம் செலுத்துதுன்ட்டு. அப்படிதான், நீங்கள் கடைசியாக வந்த சாதி, கடைசியாக வந்த மதம், கடைசியாக வந்த இதெல்லாம் ஆதிக்கம் செலுத்து. இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடைசியாக வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகள்லேயே மிக 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 பின்னாடி வந்த மொழி இந்தி. அது ஆதிக்கம் செலுத்த பார்க்குது, செலுத்துது. ஆனால் நாம் விடுறதா இல்லை, அது வேற. அது மாதிரி கடைசியாக வந்த மனிதன் ஆதிக்கம் செலுத்துறான். தான் வாழ்வதற்கு எல்லாத்தையும் பழி கொடுக்குறான், அழிக்கிறான். அதை பற்றி எது, காடு செத்தா என்ன, மலை செத்தா, மலை அழிஞ்சா என்ன, கடல் அழிஞ்சா என்ன, நில அழிஞ்சா என்ன, பூச்சி செத்தா என்ன, வண்டு செத்தான், அட பைத்தியகார அதெல்லாம் செத்தா நீ செத்து போயிடா, காக்க செத்தா கவலை இல்லை, தேனீக்கள் செத்தா கவலை கிடையாது, வண்ணத்து பூச்சி செத்தா கவலை கிடையாது. தேனீக்கள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், தேனீக்கள் என்கிற இனம் அழிந்து விடுமானால் மானுட சமூகம், மானுட குலம் 4 ஆண்டுகள் கூட உயிரோடு இருக்காது, செத்துரும்ன்றான். தேனீக்களுக்கும் இதுக்கு என்னங்க, 1000 மோப்ப நாய்களின், 1000 நாய்களின் மோப்ப சக்தி ஒரு தேனீக்கு உண்டுங்கிறான். நீங்க உங்களால் நம்ப முடியுதா ஐயா, நக்கீரன் புத்தகம் எழுதிக்கிற 6 கால் மனிதர்கள்னு எறும்புன்னு, ஒரு படிங்க, இதை படிங்க, 250,000 செல்கள் எறும்புகளின் எறும்பின் மூளையில் இருக்குங்கிறாங்க. 250,000 செல்கள் தன் உடலின் எடையை விட 50 மடங்கு எடையை தூக்கி சுமக்க முடியாது எறும்புங்கிற. ஒரு எறும்பும் இன்னொரு எறும்பும் கடந்து போகும்போது கட்டி பிடிச்சி கை விழிக்கு கடந்து போக முடியாங்கிறான். அதில் எறும்பை பின்பற்றுறா மனிதனேங்கிற முடிகிறார் அவர். எறும்பை எல்லாரும் பார்க்குற மனிதெல்லாம் கை கொடுத்து வணங்கி போடா அப்படின்னு, ஒன்றும் கிடையாதுங்க. எறும்பின் பங்களிப்பு அவன் சொல்கிறான் பாருங்க, பார்க்க அருவறுப்பாக நெளிகிற மண்புழு இந்த மண்ணுக்கு செய்ததை இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் செய்யலைங்கிறான். 40,000 முறை தன் வாழ்நாளில் இந்த பூமியை உழுகுறான், மண்புழுங்கிறான். கீழே மண்ணை சாப்பிட்டு மேல கழிவ போட, மேல மண்ணை சாப்பிட்டு கீழே கழிவ போட, 40,000 முறை தன் வாழ்நாளில் இந்த மண்புழு இந்த பூமியை வளப்படுத்த உழுகிறதுங்கிறான். நீ எம்மாத்திரம் பார்த்துக்க, ஒன்றும் கிடையாது. வேதி உரங்களை கொட்டி மண்புழு கொன்று நாசம் பண்ணிட்டு கடைசியா இங்கே மண்புழு உரம் கிடைக்கும்னு தனியா உரக்கிடங்கு வச்சு தயாரிச்சுட்டு கிடக்குற. அடிப்படை அறிவு இல்லை. இந்த செடி இருக்கு, இந்த மரம், இதுக்கு தண்ணி ஊத்து, அதால உணவை எடுத்துக்கிற முடியாது. அப்ப எப்படி உணவாக இருக்குது, அதன் வேருக்கு கீழே கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்குது, பாக்டீரியா, பூஞ்சன், காளான், இந்த மாதிரி சின்ன 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 நுண்ணுயிரிகள் இருக்குது.
அது தன் உணவு தேவைக்கு நீரை கொண்டு அதை மரம் செடி கொடிகளுக்கு உணவா மாத்தி கொடுக்குதுங்கிறார். நீ பெரிய அறிவியல் தின பெரிய விஞ்ஞானிய, தோசமாவை புளிக்க வச்சு கட்டுறான், ஜெய் பாலை தயிராக்கி கட்டு, நீ பெரிய பெரிய விஞ்ஞானி, பெரிய சயின்டிஸ்ட், எவ்வளவோ பண்ணிட்டிய நீ, பாலை தயிராக்கு பார்ப்போம், தோசமாவை புளிக்க வச்சு கட்டு பார்ப்போம், ஒன்னால முடியாது. அங்க ஒரு பாக்டீரியா வர வேண்டியது இருக்கு, அங்க பூஞ்சை காளான் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள், அவனை நீ வெல்லவே முடியாது. எங்க அப்பா நம்மால்வார் சொல்றாரு, மனித அறிவு இந்த நுண்ணுயிர்களோட மோதி தோற்று விட்டதுங்கிறது. உனக்கு சான்று வேணுமா? கொரோனா கொரோனா நீ எங்க என்ன பாத்தியா, என்ன பாத்தியா, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி உலகம் உறைஞ்சு போச்சு. நான் அமெரிக்கா, நான் ரஷ்யா, நானா பிரிட்டன் போடான்றிச்சு, கதவை பிடிக்கிட்டு கம்முன்னு படுத்துட்டான், வாயை பொத்திக்கிட்டு போயிட்டான், ஒரு வயசு ஒருத்தன் ஒருத்தன் பேசல, யாரு கொரோனா எங்க இருக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி உன்னை பயங்காட்டிட்டு, எல்லா வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டுருச்சு, கடவுளாது சாமியாது ஒன்னும் கிடையாது, எல்லாம் பேசுவாங்கல்ல, காசு வச்சிருந்தா நகைக்கடையில் போய் நல்ல விலை குறைஞ்சிருக்கு நகையை வாங்கி சேமிச்சு வைப்போம், நல்ல பட்டு புடவை வாங்கி அடிக்க வைப்போம், நோ விலை உயர்ந்த காரை வாங்கி வீட்டை நிறுத்துவோம், நெவர். எங்க மளிகை கடை திறந்திருக்கு, எங்க காய்கறி கடை திறந்திருக்கு? இப்ப தெரியுதா ராஜா, நீ எது இல்லாமலும் வாழ முடியும், ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது உன்னால.